ஸ்ரீதரன், தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை, சென்னை. நான் இந்த துறையில் 1974 பணியில் சேர்ந்தேன். சேர்ந்த பொழுது ஒரு கல்வெட்டு ஆய்வாளராக, தொல்லியல் ஆய்வாளராக பணிபுரிந்தேன். ஓசூர், பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமமாக சென்று அங்கே இருக்கும் கல்வெட்டுகள், நடுகற்கள் மற்றும் தொல்லியல் சம்பந்தமான ப்ரீஹிஸ்டாரிக், அதாவது மெகலித்திக் சர்க்கிள்ஸு, ப்ரீஹிஸ்டாரிக் ஸ்டோன் டூல்ஸ், இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணுவது எங்களுடைய பணிகள். எங்களுடைய துறையிலிருந்து நண்பர்களும் இந்த துறையில் பணி செய்தார்கள். எங்களுக்கு மேலே இருந்த ஆய்வாளர்கள்டிருந்து நாங்கள் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நாங்களும் அந்த பணியினை செல்வனை புரிந்தோம். பிறகு 1981 எனக்கு அகழ்வாராய்வு அப்படிங்கிற ஒரு பணி எனக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட உடனேயே 1977, அதற்கு முன்பாக 1974 இந்த துறைக்கு சேருவதற்கு முன்பாக, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கொற்கை என்ற பாண்டியருடைய சங்ககால பாண்டியருடைய துறைமுகத்தில் அந்த இடத்துல அகழ்வாராய்ச்சி பணியில் எனக்கு ஒரு பணி கிடைத்தது. அது சைட் சூப்பர்வைசர் என்று, ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கூலி. அந்த கூலியிலே தான் நம்ம வேலை செஞ்சேன். அந்த அப்பொழுது இந்த ஆணை ஓடுகளை எல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அது சங்ககால துறைமுக நகரம் இல்லையா? சங்ககால துறைமுக நகரம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மேற்பட்ட குழிகளை அங்கு செய்திருந்தார்கள். என்னுடைய குருவாக இருக்கின்ற திரு அப்துல் மஜீத், திரு காசிநாதன், அப்புறம் எங்களுடைய இயக்குநர் திரு நாகசாமி அவர்கள் எல்லாம் அங்கே பணி செய்திருக்கின்றார்கள். அந்த ஒவ்வொரு பொருளையும் கையிலே தொட்டு பார்த்து செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுதான் இந்த பிரிவிலே வருவதற்கு எனக்கு ஒரு முன்னோட்டமாக அது அமைந்தது என்று கூட சொல்லலாம். பிறகு 1974 எனக்கு பணி கிடைத்த பிறகு 1977 கரூரில் அகழ்வாராய்ச்சி தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு முன்பாக அங்கே செய்திருக்கின்றார்கள் திரு சந்திரமூர்த்தி, திரு அப்துல் மஜீத் போன்றவர்கள் எல்லாம் அங்கே பணிகள் செய்திருக்கின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நான், துளசிராமன், செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம் அங்கே பணிகள் செய்தோம். அப்பொழுது பல கல்வெட்டு பயிற்சி மாணவர்களெல்லாம் அங்கே பயிற்சியாளராக அங்கே எங்களிடம் பயிற்சி பெற்றார்கள். எப்படி ஒரு அகழ்வாராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதற்கு அதில் இருக்கின்ற பத்மாவதி, வசந்த கல்யாணி போன்றவர்களெல்லாம் அங்கே பணி செய்கிறார்கள். அது எங்களுக்கு ஒரு அரிய அனுபவம். சங்ககால சேர் தலைநகரமாக அந்த ஆண் பொருளை நதியினுடைய அமராவதி என்று அழைக்கப்படுகின்றது. அங்கே அந்த இடத்துல. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், ஒரு அகழ்வாராய்ச்சி செய்வதற்கு ஒரு ஏற்ற இடம் கிடைப்பது ரொம்ப அரிது. ஏனென்றால் இந்த நகரமாக்கல் இப்பொழுது வந்து கொண்டிருப்பதனால அங்கு வந்து இடங்கள் கிடைப்பது ரொம்ப அரிது. அதுவும் கரூர் போன்ற வணிக நகரங்களிலே இடங்கள் கிடைப்பது ரொம்ப மிகவும் அரிது. எனவே நாங்கள் என்ன செய்தோம் என்றால், அந்த பிளே கிரவுண்ட், அதாவது மைதானம், விளையாட்டு மைதானம் இருக்கின்றது, அரசு பள்ளிகளெல்லாம் போய் அனுமதி பெற்று அங்கே அகழ்வாராய்ச்சிகளை செய்தோம். அங்கே ஒரு 6-10 குழிகளை அங்கே போட்டோம். போடும் பொழுது எங்களுக்கு சங்ககால கட்டட பகுதிகள் எல்லாம் கிடைத்தன. தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட, அதன் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் எல்லாம் கிடைத்தன. அந்த பானை ஓடுகளிலே ரோமானிய நாட்டிலே கிடைக்க, அரிக்க நாட்டிலே கிடைத்த பானை ஓடுகளை போன்று இம்ப்ரெஸ்டு வேர் அது வந்து எங்களுக்கு கிடைத்தது. அது இன்சைஸ்டு பாட் வேர் என்று சொல்கிறோம். அதே பானை ஓடுகள் அரிக்கமேட்டிலும் கிடைத்தன. அதுக்கு பிறகுதான் நாங்கள் அதை ஆய்வுகளை பார்த்து தெரிந்து கொண்டோம். அது போன்ற அதே மேட் டிசைன்டு பாட்ரி என்று ஒன்று, அதே போல் வந்து ரஸ்ஸட் கோட்டட் வேர். இந்த ரஸ்ஸட் கோட்டட் வேர் என்று ஆந்திரா வேர் என்று சொல்வார்கள் பானை ஓடுகளிலே. அது வந்து ஒரு இந்த கருப்பு சிவப்பு பானை ஓடுகளினுடைய கிடைக்கும். அதிலும் எழுத்துகள் எழுத்துகள் எழுதப்பட்டதெல்லாம் கரூரிலே கிடைத்தன. அது மட்டுமல்ல, புகழூர் கல்வெட்டு மற்றும் அங்கே இருக்கின்ற நடுகர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இதுதான் சங்ககால சேரர் தலைநகரம் என்று அறிவிக்கப்பட்டது. அண்மையிலே முசிறியை பற்றிய ஒரு அகழ்வாராய்ச்சி ஒரு கருத்தரங்கிலே பேசுவதற்கு எனக்கு கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது.
அவரிடம் நான் தெரிவித்தேன், கரூர் என்றும் வஞ்சி என்றும் இந்த ஊர் கல்வெட்டுகளிலே குறிக்க வஞ்சியான கரூர் என்றுதான் குறிக்கப்படுகின்றது. எனவே இதுதான் சங்ககால தலைநகரம். பட் இப்பொழுது முசிறி அன்று இந்த கொடுங்கலூர் என்ற பகுதிகளெல்லாம் 9வது நூற்றாண்டிலே கிபி 9வது நூற்றாண்டிலிருந்து தான் நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன. எனவே இது வந்து பிற்காலத்திலே அந்த தலைநகரம் மாற்றப்பட்டது, முசிறிக்கும் கொடுங்கலூருக்கும் மாற்றப்பட்டது என்று சொன்னேன். அவரை வந்து ரொம்ப அது வந்து ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு இது என்று அவர்களெல்லாம் தெரிவித்தார்கள். அந்த கரூரை சுற்றிய மேடுகளெல்லாம் தொல்லியல் மேடுகளையெல்லாம் போய் சென்று பார்த்து அங்கிருந்து பல இருக்கும். இது அண்மையில் நம்மளுடைய துறையில் ஒரு அறிக்கையாகவும் வெளியிட்டு விட்டோம். பிறகு அதற்கு பிறகு கொடுமணல், கொடுமணலில் முதன் முதலாக தமிழ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ராசு அவர்கள் தான் அதை அந்த இடத்தை பற்றி அவர்கள் தெரிவித்தார்கள். பிறகு அப்துல் மஜீத், நான், துளசிராமன் எல்லோரும் சென்று அந்த இடத்தை போய் ஆய்வுகள் எல்லாம் மேற்பரப்பு ஆய்வுகள் பண்ணுறோம். மேற்பரப்பு ஆய்வு எக்ஸ்ப்ளோரேஷன் செய்யும் பொழுது அப்பொழுது அந்த கலைமகள் கல்வி நிலையம் ஈரோட்டிலே ஒரு பெரிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்கூல், அந்த மாணவர்கள் எல்லாம் வந்தார்கள். மாணவர்கள் எல்லாம் வந்து அவர்கள் எல்லாம் போய் கிடைத்த பொருட்களை எல்லாம் அந்த மேட்டிலேருந்து செல்லும்பொழுது அங்கே ரெகுலேட்டட் பேர், அது ரெகுலேட்டட் பேர் என்பது நமக்கும் ரோமானிய நாட்டுக்கும் இருந்த தொடர்புக்கு அடையாளமாக அந்த பொருட்கள் எல்லாம் கிடைத்தன. அதை வைத்துக்கொண்டு அந்த இடம் ஒரு முக்கியமான இடம் என்று நாங்கள் அப்பொழுது இது பண்ணோம். பிறகு அதை வந்து அகழ்வாராய்ச்சி தமிழ் பல்கலைக்கழகம் செய்தது, தமிழ் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நாங்களும் பணி செய்தோம். நாங்களும் போய் அங்கே பணி செய்வதற்கு எங்களுக்கு வந்து கொடுமணம் என்று பதிற்றுப்பத்திலே குறிக்கப்படுகின்ற ஒரு சங்ககால வணிக நகரம் அது. அதற்கு ஈம சின்னங்களும் அங்கே கிடைத்திருக்கின்றன, வாழ்விடங்களும் கிடைத்திருக்கின்றன. ஒரு தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமான இடம். காலம்னு எந்த காலத்தை சொல்லலாம்? சங்க காலத்திலிருந்து அது 1910 இல்லை அதில் குறிப்புகள் கொடுமணம் என்று வருவதனாலே சங்க காலத்திலே அங்கே வந்து நமக்கு கருப்பு சிவப்பு பானை வீடுகள் அங்கே. பிறகு அதற்கு முன்பாகவே அங்கே வந்து பெருங்கற்காலத்தினது கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, அது 3rd century BC என்று நாம் சொல்லலாம், அங்கே வந்து கிடைத்த பானை கருப்பு சிவப்பு முதுமக்கட்டாடிகள், அங்கே கிடைத்த கார்னேலியன் பீட்ஸ், கிட்டத்தட்ட 3000 பீட் அதாவது மணிகள், கல் மணிகள் ஒரே பானைக்குள் இருந்தது. ரொம்ப ஒரு அற்புதமான இது. அதை ஆய்வுகள் எல்லாம் நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து தமிழ் பல்கலைக்கழகம் செய்திருக்கின்றது. அந்த பானை ஓடுகள், கிட்டத்தட்ட பானை ஓடுகளிலே எழுத்துகள் அதிக அளவிலே கிடைத்தது தமிழ்நாட்டிலே கிடைத்தது. அது ஒரு முக்கியமான கொடுமணல், ஒரு முக்கியமான இடம். அதற்கு பிறகு மரக்காணம் என்று எயிர்பட்டினம் என்று கூறுகிறார்கள். அது நமக்கு இங்கே விழுப்புரத்திலிருந்து மரக்காணம் செல்கின்ற வழியில் மரக்காணத்தில் அகழ்வாராய்ச்சி செய்தோம். அது வந்து எயிர்பட்டினம் என்று சொல்ல சிறுபான் நாட்டுப்படையில் இடைக்கணி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் என்ற புலவர் அவர் ஆற்றுப்படுத்துவதாக அந்த செய்யுள் அமைந்திருக்கின்றது. அதிலே எயிர்பட்டினம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இன்றும் அங்கே ராஜராஜனுடைய ராஜாதிராஜனுடைய கல்வெட்டுகள் எல்லாம் அங்கே இருக்கின்றது. பூமீஸ்வரர் என்று ஒரு கோயில் இருக்கின்றது, அந்த கோயிலிலே அதை எயிர்பட்டினம் ஆன என்று எயிர்பட்டினமான மரக்காணம் என்றுதான், மணக்காணம் என்றுதான் அந்த கல்வெட்டு சுடர் வருகின்றது. அங்கே உப்பளங்கள் இருக்கின்றது. ராஜராஜன் காலத்தில் அங்கே இருக்கின்ற உப்பளம், உப்பளத்திலிருந்து உப்பு தயாரித்து அதனுடைய வருவாயை வந்து அந்த கோயிலுக்கு அளித்ததாக அங்கே இருக்கின்றது. இன்றும் மரக்காலத்துக்கு பக்கத்தில் பார்த்தால் அங்கு இடைக்கழி நாடு இருக்கின்றது, இந்த உப்பளங்கள் இருக்கின்றன. ஒரு அருமையான இடம். ஆனால் சங்க காலத்துக்கு உரிய சான்றுகள் எங்களுடைய அகழ்வாராய்ச்சியிலே கிடைக்கவில்லை. ஏனென்றால் அது சுனாமி போன்ற ஒரு நீர் உள்ளே வந்து அவையெல்லாம் கம்ப்ளீட்டாக இதாகிடுது. அந்த மண் மேடுகள் இன்னும் இருக்கின்றன. ஆனால் அந்த மண்மேடுகளுக்கு கீழே வந்தால் அதில் ஆழ்கடல் ஆய்வுகள் செய்தால் நிச்சயமாக அது ஒரு இடம் கிடைக்கும். அதே போல் தருமபுரி மாவட்டத்தில் பனையக்குளம் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த ஊரிலே அகழ்வாராய்ச்சிகள் செய்தோம். பிறகு அழகன்குளம், அழகன்குளத்தில் நான் நேரடியாக பணி செய்யவில்லை. ஆனால் அந்த அனைத்து பொருட்களையும் அங்கே போய் பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அண்மையில் செய்த ஆய்வு ஒன்று இருக்கு, அதுக்கு முதல்ல செய்த ஆய்வு ஒன்று இருக்கு. முதல்ல செய்த ஆய்வுகள் தான்
இப்பொழுது அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 2 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அருமையான ஆற்றங்கரை என்ற அந்த பகுதியிலே அருமையான சான்றுகள் எல்லாம் அகழ்வாராய்ச்சியிலே கிடைத்திருக்கின்றன. அதை இன்னும் ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இங்கே திருவள்ளூர் பக்கத்தில் பட்டறை பெரும்புது என்று ஒரு ஊர் இருக்கின்றது. அது அத்திரம்பாக்கத்துக்கு அருகிலே பூண்டி ரிசர்வாயருக்கு பக்கத்தில் இருக்கின்றது. அது நாங்கள் முதலிலே அது வந்து அகழ்வாராய்ச்சிக்கு உரிய இடம் என்று தான் அதை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அதாவது ஒவ்வொரு எங்களுடைய துறையில் இந்த ஆர்கியலாஜிக்கல் ஆஃபீஸர்ஸ் என்று ஒரு பணி இருக்கின்றது, தொல்லியல் அலுவலர்கள். அவருடைய பணிகள் என்னென்றால் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அவர்களுக்கு உரிய மாவட்டத்திலே இருக்கின்ற தொல்லியல் மேடுகள், அதாவது மவுண்ட்ஸ், ஆர்கியலாஜிக்கல் மவுண்ட்ஸ், மற்றபடி கோயில்கள், இடிந்த கோயில்கள் எல்லாவற்றையும் அவர்கள் ஆவணப்படுத்துவது, அது ஒரு முக்கியமான பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருந்த பொழுது எந்தெந்த இடத்திலே பிற்காலத்திலே நாம் அகழ்வாராய்ச்சிகள் செய்யலாம் என்ற ஒரு லிஸ்ட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த லிஸ்ட்டில் இந்த பட்டறை பெறும்போது ஒரு இருக்கின்றது. பட்டறை பெறும்போது பெருமூர் என்று அந்த கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்ற பல்லவர் கால கல்வெட்டுகளிலே குறிக்கின்றது. ஒரு அது வந்து ஒரு முக்கியமான இடமாக இருந்திருக்கின்றது. அங்கே நாங்கள் அகழ்வாராய்ச்சிகள் செய்கிற பொழுது உரைக்கிணறுகள், உங்களுக்கு தெரியும் பட்டினப்பாளையில் உரைகிணற்று புரட்சேரி என்று குறிப்பு வருகின்றது, பட்டினப்பாளை குறிப்பிடுகின்றது. ஏனென்றால் இந்த கடற்கரை பகுதிகளிலே தான் இந்த உரைக்கிணறுகள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் மண் சரிந்து விடும், அதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுடுமண் வளையங்கள் எல்லாம் செய்து ஒவ்வொன்றாக உள்ளே இறக்குவார்கள். இறக்கி உள்ளே இருக்கின்ற மணலை எடுக்கும் பொழுது அது உள்ளே இறங்கும். அது போகின்ற அடி மணல் வரைக்கும் போகின்ற வரைக்கும் அந்த உரைக்கிணறுகளை வைத்து தண்ணிகள் எடுப்பார்கள். அந்த தண்ணி வந்து நல்ல வந்து ஒரு நல்ல நீராக இருக்கும். அது பட்டினப்பாளையில் பொதுவாக நிறைய குறிப்புகள் இதை பற்றி உரைக்கிணற்றை பற்றி வருகின்றது. உரைக்கிணறு பல இடங்களில் தமிழ்நாட்டில் பல இடங்களிலே கிடைத்திருக்கின்றது. சால்வனங்குப்பத்திலே கிடைத்திருக்கின்ற மாமல்லபுரத்தில் கடற்கரை பகுதி எங்கே மணல் எளிமையாக தோன்றுவதற்கு இருக்கின்றதோ அங்கெல்லாம் நமக்கு உரைக்கிணறுகள் கிடைத்திருக்கின்றன. அந்த மாதிரி உரைக்கிறது அங்கே பட்டறை பெரும்புதூரில் வெளிப்படுத்தப்பட்டது. அங்கே ரோமானிய நாட்டோட அதற்கு முன்னாடி தமிழ் எழுத்து குறிக்கப்பட்ட பானை ஓடுகள், அந்த நீங்கள் திருவள்ளூர்லேருந்து திருத்தணி போகின்ற சாலையில் 2 பக்கமும் பார்த்தோம்னா அந்த சாலை போட்டிருக்கின்ற சரிவிலை பார்த்தால் அவ்வளவு பானை ஓடுகள் கிடைக்கின்றன. அந்த ஊரில் மிகவும் அருமையான ஊர் அது. இப்பொழுது அண்மையிலே கூட இந்த ஆண்டும் 2017 ஆம் ஆண்டும் அவர்கள் 18 ஆம் ஆண்டுகளிலும் செய்திருக்கின்றார்கள். அழகன்குளத்திலையும் செய்திருக்கின்றார்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய ஒரு வரலாற்றுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. அதே போல் கோயம்புத்தூரில் கோலுவம்பட்டி என்ற ஊர் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டிருக்கின்றது. அங்கே உங்களுக்கு தெரியும் கோவை மாவட்டத்திலிருந்து நூல் துணி, அதாவது கட்டம் கட்டணமாக கட்டி வெளியூர்களுக்கு அனுப்பப்படும், வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும். அங்கே ஒரு சீல் ஒன்று கிடைத்திருக்கின்றது. அது எங்களுடைய துறையில் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்கள். அதனுடைய சீலினுடைய பின்பகுதியை பார்த்தால் இந்த களிமண்ணிலே அவர்கள் நமக்கு பட்டினப்பாளையிலே ஒரு குறிப்பு வரும். கரியோடு வந்து அந்த பட்டினப்பாளையிலே அந்த துறைமுகத்திலே வந்த சரக்குகளுக்கெல்லாம் முத்திரைகள், புலி முத்திரைகள் இடப்பட்டு செலுத்தப்படும் என்று அந்த குறிப்புகள் இருக்கிறது. அதற்கு சான்றாக தொல்லியல் சான்று அப்படியே கிடைத்திருக்கின்றது. அது பார்த்திருந்தால் வர்மனக என்று குறிப்பு எழுதப்பட்டது, கிரந்த எழுத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அது களிமண்ணிலே அந்த சீல் வைத்திருக்கின்றார்கள். அதற்கு பின்பகுதியிலே பார்த்தால் அந்த பண்டில் கட்டிருக்கிறார்கள், அதனுடைய பட்டை வடிவம் நமக்கு அங்கு தெரிந்திருக்கின்றது. இதேபோல் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 30-30க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழ்நாடு அரசு தொழில் துறை நமக்கு செய்திருக்கின்றது. இவர்களிலே கிட்டத்தட்ட பல இவற்றுக்கு அறிக்கைகள் வெளியிடப்பட்டுவிட்டன. இன்னும் தொடர்ந்து நமக்கு பல இடங்கள் நமக்கு முக்கியமாக அகழ்வாராய்ச்சிக்கு முக்கியமானது. தமிழ் இலக்கிய சங்க கால இலக்கியத்தில் கிடைக்கின்ற சான்றுகள் தான் ரொம்ப அரிதான ஒரு இது. அதை வைத்து கொண்டு தான் நாம் அந்த இடத்தையெல்லாம் தேர்ந்தெடுக்கின்றோம். இது போன்ற பல செய்திகள் நமக்கு அகழ்வாராய்ச்சியிலே கிடைக்கின்றன. கங்கை கொண்ட சோழபுரத்தில் என்னுடைய காலத்தில் அங்கு செய்யப்பட்டது. அதுக்கு பொறுப்பெடுத்து 1981 கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் தொடர்ந்து செய்தோம். ஒரு சோழ அரண்மனையினுடைய பகுதிகளெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த
அடித்தளங்கள் தான். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சுந்தரபாண்டியன் மாளிகை மேடுன்னு சொல்லுவாங்க, மாளிகை மேடு என்ற பகுதியில் சுந்தரபாண்டியன் வந்து கழுதை ஏற்கொண்டு அரண்மனையெல்லாம் அடித்தளத்தை அழித்து விட்டான். ஆனால் கோயிலுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யவில்லை. சுந்தரபாண்டியன் சந்தி என்று ஒரு வழிபாடே அவன் தானம் கொடுத்ததாக அந்த கல்வெட்டு கங்கை கொண்ட சோழபுரம் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. அந்த மாளிகை மேட்டில் மாளிகை, சோழர் மாளிகையினுடைய அடித்தளம் ஃபவுண்டேஷன் மட்டும்தான் வெளிப்படுத்தப்பட்டன. ஏனென்றால் அந்த ஊரில் வந்து பல காலமாக பல நூற்றாண்டுகளாக இந்த செங்கற்களை எல்லாம் எடுத்து வீடுகளை எல்லாம் கட்டிட்டார்கள். அதனால் நமக்கு அடித்தள பகுதிகள் கிடைத்திருந்தது, அதை அப்படியே வைத்து பாதுகாத்து வருகிறோம். அங்கே ஒரு சைட் மியூசியம், இது எங்களுடைய துறையினுடைய பணிகளாக என்னன்னு கேட்டிங்கன்னா சைட் மியூசியம்ஸ் என்று பெயர். அதாவது அங்கே ஒரு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்களை எல்லாம் அங்கேயே காட்சிக்கு வைக்கப்படும். முக்கியமான பொருட்கள் மட்டும்தான் சென்னையை கொண்டு வருவோம், மற்றவங்களெல்லாம் அங்கேயே வைத்திருந்து அந்த ஊருடைய பெருமையை, கரூர், கங்கை கொண்ட சோழபுரம், கொற்கை, இந்த மாதிரி பல இடங்கள், பூண்டி, அந்த மாதிரி பல இடங்களிலே இந்த சைட் மியூசியம் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் வைத்திருக்கிறோம். திருக்கோயிலூர், திருக்கோவில் உங்களுக்கு தெரியும், திருக்கோயிலும் அகழ்வாராய்ச்சிகள்லாம் செய்திருக்கின்றோம். அந்த கடற்கரை நகரங்கள்னு எடுத்துக்கிட்டாக்கா, இப்போதைக்கு தமிழக தொழில்துறை எது எந்தெந்த நகரங்களில் வந்து கவனம் செலுத்தலாம்னு நினைக்கிறீங்க, அதாவது அகழ்வாய்வுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக? ராமநாதபுரம் ஒரு முக்கியமான மாவட்டம். அடுத்ததாக கடலூர். அது கடலூர் இன்னும் ஒரு முழுமையாக ஆய்வு செய்யப்படாத ஒரு மாவட்டம். ஏனென்றால் கடலூரில் காரைக்காடு பல ஊர்கள் இருக்கின்றன. அங்கே இந்த வங்க விரிகுடா, அதாவது அந்த பே ஆஃப் பெங்கால் இருக்கு இல்லையா, அதனுடைய பகுதிகள். ஏன்னா நீங்கள் நம்முடைய ஈஸ்ட் கோஸ்ட் எடுத்து பார்க்குறீங்கன்னா பழவேற்காடு, பிறகு சென்னை மயிலாப்பூர், அதற்கு பிறகு மாமல்லபுரம், வசவசமுத்திரம், இப்படி பல ஊர்கள் வாழ்ந்தால் துறைமுக பட்டினங்களாக இருந்திருக்கின்றன. நமக்கு கல்வெட்டு சான்று சதுரங்கப்பட்டினம் எல்லாமே பிற்காலத்திலும் அந்த ஆலம்பரை கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 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 இடம் மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக அரக்காணம், கடலூர், நீங்கள் கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் சென்றீர்கள் என்றால் இந்த பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா பகுதிகள் கரையோரங்களாக பல சான்றுகள், அந்த தேவிப்பட்டினம், பூம்புகார், எல்லா ஊர்களும் அங்கே தான் இருக்கின்றன. நமக்கு இலக்கிய சான்றுகளும் இருக்கிறது, கல்வெட்டு சான்றுகளும் இருக்கின்றன. நீங்கள் இதுக்கு கோவிலூர் போயிருந்தால் கோவிலூர் உசாத்தனம் என்று முத்துப்பேட்டை அருகிலே இருக்கின்ற ஒரு கோயில் ஊரில் போய் கல்வெட்டை பார்த்தால் வெளிநாட்டிலிருந்து வர பொருள்களுக்கு வரிகள் விதிக்கின்ற சுங்கம் வரித்திருக்கின்றார்கள். உப்புக்கு எவ்வளவு, மிளகுக்கு எவ்வளவு என்றெல்லாம் இது மாதிரி பல சான்றுகள் கிடைக்கும். கரங்கம்பாடி, கரங்கம்பாடி அண்மை காலம் வரைக்கும் அது சடங்கன்பாடியான கரங்கன் பட்டணம் என்று நமக்கு பாண்டியர் கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டம் ஒரு முழுமையாக துல்லியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த பண்ருட்டி பக்கத்தில் இல்லை, திருவதிகை கோயில் இல்லை, இல்லை நீங்கள் கூட வடலூர் சார், நான் வடலூர் பக்கத்தில் என்ன ஊர் டக்குன்னு என்ன வரமாட்டேங்குது, அந்த பிராமி கல்வெட்டு இருந்தது, அருமையான இடம் அது, நீங்கள் பார்த்ததாக அவர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நானே அந்த இடத்துக்கு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு பரியல், பரியல் பிளேஸ் இருக்கு, வாழ்விடம், ஹேபிடேஷன் இருந்தா தான் பரியல் இருக்கும். ஆமா, நிறைய பானை ஓடுகள் அங்கே இருக்கு, அங்கே அகழ்வாராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டும். சென்னை பல்கலைக்கழகம் நமக்கு செய்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை, மத்திய தொல்லியல் துறை, சென்னை பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், எல்லாமே அகழ்வாராய்ச்சிகள் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க இவங்களுக்கு, சென்னை பல்கலைக்கழகம். இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஒவ்வொரு ஆண்டுகளும் செய்கிறோம். இப்பொழுது அண்மையிலே நமக்கு கீழடி என்று ஒரிடம், ஆதிச்சநல்லூர் என்றெல்லாம் இரண்டு இடங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு மிகவும் அடிப்படையான சான்றுகளை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு இடமாக திகழ்கின்றது. அதை மத்திய அரசும் சரி, மாநில அரசுகளும் சரி, போதிய கவனம் நிறைய ஆர்வமாக செலுத்தி வருகின்றார்கள். அங்கே ஒரு சைட் மியூசியம் அமைக்கப்படும் என்று அரசு கூறியிருக்கின்றது. அது ஒரு அதனுடைய ஆய்வுகள், அதாவது அந்த ஆய்வுகள் வந்து எப்பொழுதுமே தொல்லியல் ஆய்வுகளில் நம்ம உடனே சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் கம்பேரிட்டிவ் ஸ்டடி,
அதாவது இங்கே அங்கே கிடைத்திருக்கிறது, இங்கே இங்கே கிடைத்திருக்கின்றது. அதற்கு தமிழறிஞர்கள், தொல்லியல் அறிஞர்கள் மற்றும் ஆய்வாளர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், இப்பொழுது பல ஆய்வு கழகங்கள்லாம் தோன்றியிருக்கின்றன. பலர் பல செய்திகளை எல்லாம் கண்டுபிடித்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்தது அப்படியே சொல்லிவிட முடியாது. இப்பொழுது வந்து ஓடு, ஒரு பானை ஓடு, நான் பானை ஓடு பற்றி இல்லை, ஓடுகள், கூரை ஓடுகளை பற்றி ஆய்வுகள் செய்திருக்கின்றேன். அந்த கூரை ஓடுகள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் எவ்வாறு டெக்கரேட்டடாக இருந்தது, இப்பொழுது இங்கே கிடைத்திருக்கிறது ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது. இதே நீங்கள் ஸ்ரீலங்கா போனீங்கன்னா பின்பக்கம் ஒரு அதனுடைய அமைப்புனா அங்கே ஸ்ரீலங்கா மாறுபடுதுன்னு சொல்றீங்க. இப்போ பர்மாவிலேருந்து அண்மையிலே ஒரு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டுருக்காரு, முகநூலில் போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தமிழக தொழில் துறைக்கு இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடி செய்யறதுக்கோ இல்ல கார்பன் டேட்டிங் செய்யறதுக்கான வசதிகள் அதோடைய இதெல்லாம் எந்த வகையில இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து உங்களை போன்ற அறிஞர்கள் எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். நான் கங்கை கொண்ட சோழபுரத்துல பண்ற போது இந்தோனேஷியால ஸ்ரீ விஜயம், ராஜேந்திர சோழன் ஸ்ரீ விஜயம் போயிருக்காரு. ஸ்ரீ விஜயம் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும், நாங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியில போகல, எப்படி எங்களுக்கு தெரியும்? அங்கிருந்து ஒரு அறிஞர் கோட்டாச்சினா என்ற இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி செய்திருக்கின்றோம். அங்கே ராஜராஜ சோழனுடைய காசுகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன. ஏன்னா நான் அந்த அகழ்வாராய்ச்சி பிரிவில் இருந்ததுனால எனக்கு அந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்கும். கோத்தாச்சினா அப்படிங்கிறது, கோத்தா என்பது நகர், அது நகர், சீன நகரம், சீன நகரம், மலைமொழி. அது அந்த இடத்தை பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவங்க கொடுக்குற ஃபோட்டோகிராஃப்ஸை வைத்துக்கொண்டு, புகைப்படங்களை வைத்துக்கொண்டு, அங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸ் கட்டித்துக்கொண்டு, இது சோழர் காலத்தில் ஒரு தொடர்ச்சி நகரமாக இருந்திருக்கின்றது என்று நாங்கள் அப்பொழுது அறிக்கை அவருக்கு இந்தோனேஷியாவுக்கு நாங்கள் அனுப்பிச்சோம். இன்னும் அது வந்து போகணும். இந்த மாதிரியான ஆய்வாளர்கள் இந்த இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆர்வலர்கள் வாங்கி கொள்வதுன்னா எங்கு வாங்கலாம் அந்த நூல்களை எல்லாம்? எங்களுடைய துறையிலே எல்லாமே எல்லா நூல்களும் இப்பொழுது நல்லா கிடைக்கிறது. அதனால எல்லாமே இப்போ அப்டேட் எல்லாமே கம்பைல், கிட்டத்தட்ட 1974 செய்தப்பட்ட அகழ்வாராய்ச்சி அறிக்கைகள் அனைத்தும் வெளியிடப்பட்டுவிட்டன. அது ஒரே தனித்தனி நூலாக ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி ரெண்டுலேயும் செய்திருக்கின்றோம். வந்து அது வந்து சின்ன சின்ன நூலாக வெளியிடப்பட்டு விட்டன. பல இடங்கள், அதாவது ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக், ஹிஸ்டாரிக், பிறகு மிடில் ஏஜ், லேட்டர் படைவீடெல்லாம் வந்து படைவீடு ராஜ்யம் இருந்ததெல்லாம் 14, 15, 15 வந்தது. அந்த பகுதியும் செய்திருக்கின்றோம். பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டியனுடைய கட்டபொம்மனுடைய கோட்டையும் அகழ்வாராய்ச்சி செய்கிறோம். இது வந்து ஒரு ஒரு அந்த எல்லா நூல்களுமே கிடைக்கும், தொடர்ச்சியாக அது எல்லாமே இப்பொழுது எல்லாமே அந்தந்த நூலில் இருக்கின்றது. இது வந்து இப்பொழுது அண்மை காலத்திலே வெளியிடப்பட்ட வெளியீடுகளிலே நிறைய நிழல் படங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்திலே நிழல் படங்கள் சேர்ப்பது ரொம்ப அரிது, கஷ்டம். அப்போல்லாம் வந்து பிளாக் பண்ணணும், இதெல்லாம் செய்யணும். இப்போ அப்படி இல்லை, உங்களுக்கு நிறைய நிழல் படங்கள்லாம் சேர்த்து. சார், இப்போ இந்த வரலாறுன்னு பார்க்குற போது சார், அதாவது நீங்கள் 1977 கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம், அடுத்து இப்போ தற்காலத்தில் இன்னும் சில ஆய்வுகள் வரும்போது கண்டுபிடிக்கப்படும் போது அந்த வரலாற்றில் மாற்றங்கள் நிகழத்தானே செய்யும். நிச்சயம், நிச்சயமாக மாற்றம், நம்ம மாற்றிக்கணும், நம்மளோட கருத்துக்களை ஏற்றுக்கணும். அண்மை காலத்தில் கருத்துக்கள் ஏற்பட்டுக்கணும். இந்த ஆம்ஃபரா என்ற ஒரு ஜார், ஆம்ஃபரா உங்களுக்கு தெரியும், வந்து ரோமானிய நாட்டிலிருந்து மது குடங்கள் வந்தன. அது கோணிக்கல் ஜாராக இருக்கும், ரெண்டு பக்கமும் வளையம் இருக்கும். இது வந்து பொதுவாக ஒரு இது, அது அந்த ஆம்ஃபரா ஜாரை பற்றியே படிக்கணும். அதில் டம்ளர்னு ஒரு லேடி, அவங்க வந்து நிறையா அது பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் எப்படி கிடைச்சிருக்கு, அங்கேருந்தான் இங்கே வந்திருக்கு. அது அதே பார்த்து இங்கே இருக்கிறவங்களும் செஞ்சுருக்காங்க, இமிட்டேட்டட் வெரைட்டியும் செஞ்சுருக்காங்க. அது காஞ்சிபுரத்தில் கிட்டத்தட்ட 33 கோணிக்கல் ஜார், அது வந்து தமிழ்நாட்டில் நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தில் காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். அதை போய் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். நான் அண்மையில் காஞ்சிபுரம் அகழ்வாராய்ச்சி பற்றி சொல்கிற போது அதற்காக போய் பர்மிஷன் வாங்கி அதை நிலப்படுத்தேன். அதனால் இது என்னென்னா, ஒரு என்னுடைய சொந்த கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கு முக்கியமான சான்றுகள் இருக்கு இல்லைங்களா? அது ஒரு சென்னையிலேயோ இங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மத்திய பகுதியில் ஒரு காட்சியகமாக வைக்கணும்.
அதாவது இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய தொன்மை வரலாறு கல்வெட்டு எல்லாத்தையும் பார்க்கணும்னா எல்லாரும் பல ப்ரீஹிஸ்டாரிக் ஏஜிலிருந்து அப்படியே ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஆண்டுகளுடைய ஒரு தொன்மை வரலாறு தெரிந்து கொள்வதற்கு அது வந்து ஒரு காட்சியகம் வைத்து அங்கே வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து அயல்நாடுகளில் மியூசியங்கள்லாம் போனால் செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரின்னு சொல்லிட்டு நம்ம பட்டினம் இருக்கணும்னா அதனுடைய வரலாறு என்னங்கிறத சொல்லுது. அதே போல் இங்கேயும் வந்து அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் கொஞ்சம் சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்போம் சார். இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒன்று வர வேண்டும் என்பதை எங்களுக்கும் விருப்பம். மிக்க நன்றி சார். நன்றி.